நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18 வயது சிறுவன் ஒருவன் பிறக்கும்போது தன்னுடைய இனப்பெருக்க உறுப்புகளான ஆண் உறுப்புகளுடன் பிறந்து சிறுவனாக வளர்ந்த ஒருவர் தன்னுடைய வயிற்றுக்குள் கர்ப்பப்பைகள் செயல்படுவதை கண்டுபிடித்த பிறகு கர்ப்பமாகியுள்ளார். மைக்கி சேனல் என்ற அந்த சிறுவன் தற்போது தனது தாய்மை உணர்வின் பயணத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். அவர் கூறுகையில், எப்போதுமே வித்தியாசமாக வளர்ந்து வருவதாக உணர்ந்தார். இருப்பினும் ஒரு வருடத்திற்கு முன்பு அவர் ஒரு அரிய நிலையில் இருப்பது கண்டறியப்பட்ட போது உடலில் கர்ப்பப்பைகள், கருப்பை, கருப்பை வாய் மற்றும் ஃபெலோபியன் குழாய்கள் உள்ளிட்ட பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இருப்பதை கண்டுபிடித்தார். வெளியில் ஆண் இனப்பெருக்க உறுப்புகள், உள்ளுக்குள் பெண் இனப்பெருக்க உறுப்புகள். ஆரம்பத்தில் இருந்தே நான் வித்தியாசமாக இருந்தேன் என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது என்று அவர் கூறினார். தனது குழந்தை பருவத்தை நினைவு கூர்ந்த அவர் எப்போதும் தனது அத்தை ஃபர்ஷுவுடன் விளையாடுவார் என்றும் தாயின் லிப்ஸ்டிக் உபயோகிப்பார் என்றும் கூறினார். சேனல் மேலும் கூறுகையில், நான் ஒருபோதும் ஒரு பையனைப் போல உணரவில்லை. பெண்ணின் உடல் ரீதியான பண்புகளை கொண்டிருந்தேன். இதன் காரணமாக பள்ளியில் கொடுமைப்படுத்தப்பட்டேன். மிகுந்த மன துன்புறுத்தலுக்கு ஆளானேன் என்று தெரிவித்துள்ளார். 13 வயதில் சேனல் ஓரினச் சேர்க்கையாளராக மாறினார். பின்னர் அவர் திருநங்கைகளாக இருக்கலாம் என்று எண்ணினார். இருப்பினும் கடந்த ஆண்டு அவர் சிலர் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவரது நிலை தெரியவந்தது. சிறுநீர் கழித்த பின் மற்றும் உடலுறவுக்கு பின் நான் ஒரு வித்தியாசமான உணர்வை கொண்டிருந்தேன். எனவே அவர்கள் என் சிறுநீர் பாதையின் அல்ட்ராசவுண்ட் செய்தார்கள் என்று அந்த இளைஞன் கூறினார். எனக்கு கருப்பை வாய், கருப்பைகள், கருப்பை மற்றும் ஃபெலோபியன் குழாய்கள் இருப்பதாகவும், நான் விரும்பினால் நான் கர்ப்பமாக இருக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் என்னிடம் சொன்னார்கள் என்று அதிர்ச்சியூட்டும் நோயறிதலை கண்டெடுத்த பிறகு சேனல் கூறினார். இது ஒரு நகைச்சுவை என்று நான் உண்மையிலே நினைத்தேன். இது சாத்தியம் என்று எனக்கு கூட தெரியாது. பின்னர் அவர்கள் என் கருப்பை திரையில் காட்டினார்கள் என்று அவர் மேலும் கூறினார். அவர் குழந்தையை கருத்தரிக்க அனுமதிக்கும் ஒரு அரிய நோயால் அவதிப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் இந்த செயல்முறை அவரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியது. ஆண்களை பாதிக்கும் பாலியல் வளர்ச்சியின் கோளாறான ஃபெசிஸ்டன் மெலோரியன் டக்ட் சின்ட்ரோம் அதாவது நோயால் சேனல் பாதிக்கப்பட்டார். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் உள்ளன. ஆனால் அவை கருப்பை மற்றும் ஃபெலோபியன் குழாய்களையும் கொண்டுள்ளன. அவை கருவியின் வளர்ச்சியின் போது முல்லேரியன் குழாய் எனப்படும் கட்டமைப்பிலிருந்து பெறுகின்றன. கூடுதலாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது சிதைந்து போகும் அல்லது புற்றுநோயை உருவாக்கும் அபாயமும் உள்ளது. கருப்பை அகற்றுவதற்கான கருப்பை நீக்கம் செய்யுமாறு சேனலுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஆனால் மைக்கி சேனல் நல்ல பெற்றோராக இருக்க ஆசைப்பட்டு கர்ப்பமாக முடிவு செய்ததாக தெரிவித்துள்ளார். பிடிஎம்எஸ் உள்ளவர்கள் புற்றுநோய் மற்றும் கட்டிகளுக்கு ஆளாகிறார்கள். உங்களுக்கு கருப்பை நீக்கம் செய்தால் ஆபத்து குறைகிறது. என் ஆண் பாகங்கள் மலட்டுத்தன்மையுடன் திரும்பி வந்தன. ஆனால் என் கருப்பைகள் செயல்படுகின்றன எனக்கு தெரிவிக்கப்பட்டது. நான் ஒரு பெற்றோராக இருக்க விரும்புகிறேன். நான் சிறியவனாக இருந்தபோது குழந்தை பொம்மைகளுடன் விளையாடுவேன். எனவே நான் முடிவு செய்தேன். இது இப்போது அல்லது ஒருபோதும் நான் கர்ப்பமாக இருக்க முடியாது என்று அவர் விளக்கினார். வாழ்க்கையை மாற்றும் முடிவை எடுக்க முடிவு செய்த போது அவர் சந்தித்த சவால்கள் குறித்து மைக்கி சேனல் விவரித்தார். அவர் கருவுறுதல் நடைமுறைகளை செய்ய வேண்டியிருந்தது. கருவுற்ற கருக்களை அவரது ஃபெலோபியன் குழாய்களில் பொருத்த வேண்டியது இருந்தது. கருவுற்ற கருக்கள் வயிற்றுக்குழி வழியாக விரிவான லெப்ரோஸ்கோபிக் செயல்முறையின் போது வைக்கப்பட்டன. ஏனெனில் அவளுக்கு யோனி திறப்பு இல்லை. தற்போது கர்ப்பமாக 4 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைகளின் போது 20% வெற்றி விகிதம் குறித்து தனக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் அது இன்னும் அதிர்ச்சி அளித்ததாகவும் ஆனால் அது செயல்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் மைக்கி சேனல் கூறினார். நான் குழந்தையாக இருந்தபோது என் பெற்றோர் என்னுடன் அதிகம் இல்லை. எனவே எனது பெற்றோராக போல் இல்லாத நான் நல்ல பெற்றோராக நான் இருக்க விரும்புகிறேன். என் குழந்தைகளுக்காக நான் இருக்க விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். கல்லூரியில் பட்டம் பெற்று முதல் படி முதல் சொல் முதல் வரை அனைத்திற்கும் நான் அங்கு இருக்க விரும்புகிறேன். எல்லாவற்றிற்கும் அவர்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க எதற்கும் நான் ஆதரவாக இருக்க விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். கர்ப்பத்தை சமாளிக்க அவருக்கு உதவ மருத்துவர்கள் சேனல் ஈஸ்ட்ரோஜனை பரிந்துள்ளனர். அவர் முன்பை விட ஒரு பெண்ணைப் போல உணர்கிறார் என்றும் கூறினார். தனது நிலை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நிலைமையை இயல்பாக்குவதற்கும் தனது அனுபவத்தை பற்றி பேசுவதற்கான தைரியமான நடவடிக்கையை எடுக்க முடிவு செய்ததாக அந்த இளைஞன் கூறினான். இதை பற்றி யாரும்
உண்மையில் பேசுவதில்லை. பெரும்பாலான மக்கள் இதை கேள்விப்பட்டதில்லை என்று அவர் கூறினார். இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி இல்லை, நிறைய சோதனைகள் இல்லை. பெரும்பாலும் இது தற்செயலாக என் விஷயத்தைப் போலவே காணப்படுகிறது. மேலும் ஆராய்ச்சி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் அதை பற்றி மக்களுக்கு கற்பிக்க முயற்சிக்கிறேன். மக்கள் புரிந்து கொண்டவுடன் அது பாலினத்துடன் எல்ஜிபிடி சமூகங்களுடனும் ஒரு பெரிய களத்தை உருவாக்கக்கூடும், உடைக்கக்கூடும் என்று அவர் மேலினும் கூறினார். ஸோ ஒரு 18 வயசு ஆண், அதாவது வெளியில் வந்து ஆண் உறுப்பு இருக்குது, உள்ளுக்குள்ளே பெண் உறுப்பு இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமாக பிறந்த இவர் திருநங்கையும் கிடையாது. அவரால் குழந்தை பெற்றுக்க முடியுன்ற தகுதி இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வேறொருத்தரோட, அதாவது வந்து விந்த தானமாக வாங்கி தன்னோட கர்ப்பப்பைக்குள்ள செலுத்தி இப்போ 4 மாதம் கர்ப்பமாக இருக்கார். அவர் தன்னோட மகிழ்ச்சியான தருணத்தை வந்து இந்த ட்வீட்டில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.